நான் بقولுகோ இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் 2021ல ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தியா ஒரு டீடைல் வியூ நம்ம பார்க்க போறோம் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அதாவது TNJ கோட் பார்த்தீங்கனா டபுள் ஒன் டூ எயிட் தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு இந்த காலேஜ் நம்ம ஏன் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் மாரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது இன்றைக்கி ஏன்னா காலேஜை நம்ம சூஸ் பண்ணலாம் அதாவது கவுன்சிலிங் கோட் கட் ஆஃப் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மையும் தென் ஆரம்பியே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியும் சொல்லியிருந்தீங்க இது ரெண்டு காலேஜுக்குள்ள வித்தியாசமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சனாக இருந்துச்சு அதனால் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இன்றைக்கி இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு இந்த வருஷம் எப்படி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு தென் வந்து இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு தென் எந்த அளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க எப்படி கிராஜுவேஷன் ரேட் இருக்கு எவ்வளோ பேர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க தென் வித் இந்த ஸ்டேட்ல எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அவுட் சைட் ஸ்டேட்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க தென் வந்து எப்படி அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எப்படி பண்ணி தராங்க இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு முன்னாடியே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வருது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ ஆர் கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் கிடையாது பட் ஆனால் இந்த இயர்லேருந்து இந்த காலேஜ் வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஸ்டியூஷன் இது ஒன் ஆஃப் காலேஜ் இது ஆர்எம் ஆர்எம்டி தென் ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஆரம்பிச்ச காலேஜ் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுவாயில் ஒரு ஏரியாவில் இருக்குது அதாவது கவரைப்பேட்டையில் தான் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து புதுவாயில்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே இருக்குது இந்த கேம்பஸ் மட்டுமே டுவெண்ட்டி த்ரீ ஏக்கர்ஸ் இருக்குது இந்த காலேஜை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆர்எம்கே சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க தென் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அன்யானுவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அஃபிலேட்டட் காலேஜ் தென் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்திங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டாட் ஆர்எம்கே சிஇடி டாட் ஏசி டாட் இன் இதுதான் இந்த காலேஜோட வெப்சைட்டு தென் இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா அதாவது ஆர்எம்கே இன்ஜினியரிங் சரி ஆர்எம்கே ஆர்எம்டி காலேஜும் சரி தெலுங்கு மைனாரிட்டி அதே மாதிரி இந்த காலேஜும் தெலுங்கு தான் இருக்குது தென் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் ரேங்கிங்கில் இருக்குது இன்ஜினியரிங்கில் அது மட்டும் இல்லாமல் அக்ரிடேஷனில் என்பிஏ நேக் எல்லாமே வாங்கியிருக்காங்க அதுவும் நேக் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி யூஜி சீட்ஸ் இருக்குது பட் ஆனால் பிஜி கோர்சஸ் இங்கே அவைலபிளாகவே இல்லை அதனால் வந்து இங்கே பிஜி ட்ரை பண்ணுறவங்க இங்கே ட்ரை பண்ணு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம் தென் அதே மாதிரி யூஜி கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஒன் எயிட்டி சீட்ஸ் இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி சீட்ஸ் இருக்குது தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சீட்ஸ் இருக்குது தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டு சீச் இருக்குது இங்கே மொத்தமே நாலே நாலு கோர்ஸஸ் தான் இருக்குது தென் மீதி எந்த கோர்ஸஸும் இங்கே அவைலபுளாகவே இல்லை ஏன் நம்ம ஆரம்பிக்க ஆரம்படின்னு நம்ம பார்க்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் கோர்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ஏ ஒரு எயிட் கோர்ஸஸோ இல்லை சவுண்ட் கோர்ஸஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்படியில இருந்து இதில் அதோட கம்மியாகவே உங்களுக்கு ஃபோர் கோர்ஸஸ் மட்டும்தான் இங்கே அவைலபுலாக இருக்குது தென் டோட்டல் ஸ்ட்ரென்த் இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து தௌசண்ட் செவன் செவன்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து அதில் மேல் மட்டுமே தௌசண்ட் ஒன் செவன்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இதில் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாதி வந்து ஃபீமேலாக இருக்கிறாங்க தென் அதே மாதிரி உங்களுக்கு வித்தின் த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ நாட் நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் இந்த ஸ்டேட்டில் இருந்து படிக்கிறாங்க பட் அவுட் சைட் த ஸ்டூட் அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அதாவது பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளி இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க மேபி வந்து இங்கேயும் ஆந்திரா பார்டரில் இருக்குதுன்னா ஆந்திராலேருந்து படிக்கிறவங்க அதிகமாகவே இந்த காலேஜில் இருக்கிறாங்க மாதிரி அவுட் சைட் த கண்ட்ரி வந்து யாருமே இல்லை தென் இந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் பற்றி சொல்லிடுறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்கேஸ் நியூ ஆகிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எல்லா வீடியோ நான் சொல்கிறேன் ஓப்பன் காம்படிஷன் அதாவது உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பெர்சன்டேஜு தென் பிசி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தென் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தென் எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தென் எஸ் சி வந்து ஃபிஃப்டின் பெர்சென்ட் எஸ்சிய வந்து த்ரீ பர்சன்ட் எஸ்டி வந்து ஒன் பர்சன்ட் டோட்டலாக உங்களுக்கு கவர்மெண்ட் ரிசர்வ்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓப்பன் கேட்டகிரியில் மொத்தம் யார் வேணால் எடுக்கலாம் இதில் வந்து ஓசி மட்டும் தான் எடுக்கணும் ஒரு ரூல் கிடையாது இதில் பிசிஎம்இ எஸ்சி எஸ்டிஏ யார் வேணால் எடுக்கலாம் இந்த ஓப்பன் காம்படிஷனில் தென் அதே மாதிரி லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் அளவுக்கு சீட்ஸ் வந்து மூவிங் இருந்துச்சு இந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் டோட்டலாக சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல எயிட்டி சீட்ஸ் வந்து போயிருந்துச்சு அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி எயிட் சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் சீட்ஸ் சீட்ஸ் போயிருந்துச்சு தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பையனா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலில் மூவ் ஆயிருந்துச்சு அதாவது இந்த காலேஜ் பார்த்தா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் அதனால் கவர்மெண்ட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவி வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு தென் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் போயிருக்கும் அதாவது ஒகேஷனல் குரூப்பு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தென் வந்து டிசபிலிட்டி ஓகேங்களா இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதில் போயிருக்கும் தென் அப்போ அப்படி பார்க்கும்போது உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கொஞ்சம் ட்ராப் டவுன் வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போயிருக்கு அதில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலில் ஃபில் ஆகவே இல்லை லாஸ்ட் இயரில் தென் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கட் ஆஃப் பார்த்துருவோம் தென் கட் ஆஃப் கவுன்சிலிங்

ஓசி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் போயிருந்துச்சு தென் பிசிஎம்மில் சீட் எதுவுமே அலங்கேட் அலங்கேட்டாகல பிசி வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருந்துச்சு எம்பிஎஸ்சி வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி எஸ்சி வந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் போயிருக்கு எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாகல டுவெண்ட்டி ஒன் சீட்ஸ் தான் கவுன்சில் எக்ஸஸ் சீட்டு இருந்திருக்கு ஓகேங்களா தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் போயிருக்கு பிசி வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு தென் எம்பிசியில் ஒன் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் போயிருக்கு எஸ்சி வந்து ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூவ் ஆயிருந்துச்சு தென் இந்த வருஷம் இந்த இந்த காலேஜில் கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு அபோவ் இருந்திருக்கு அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கட் ஆஃப் அதாவது இந்த வருஷமே உங்களுக்கு டுவெல்த் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே இருக்கிறான் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் உங்களுக்கு ஆவரேஜாகவே இருக்குது நிறைய பேர் இருக்குது தென் அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சேம் கட் ஆஃப் அதாவது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது தவிர தென் அதுக்கு மேலே உங்களுக்கு போக வாய்ப்புகள் கிடையாது கிடையாது அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அளவுக்கு பெருசாக இருக்கே இருக்காது தென் இந்த காலேஜில் எந்த அளவுக்கு கிராஜுவேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இயருமே பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஆகுது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து கிராஜுவேட் ஆகிறாங்க அதனால் வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஈவன் எல்லா இயர்லேயும் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட் எயிட்டினில் ஃபைவ் தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க அதில் ஃபோர் எயிட்டி ஒன் ஸ்டுடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்டாக இருக்காங்க நைன்டனில் பார்த்திங்கனா ஃபைவ் செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரஜுவேட்டாக இருக்காங்க அது டுவெண்ட்டில் ஃபைவ் நாட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபோர் தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க அதனால வந்து இங்கே கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இருக்குது ஜாயின் பண்ண எல்லாருமே கிராஜுவேட் ஆகிடுறாங்க தென் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் அந்த ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டலாக ஃபைவ் நாட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினெட்டாக ப்ளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க அது தேர்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டெட்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் தேன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணி தராங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் அதுவும் ஆவரேஜ் சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிக்கு இங்கே வந்து யூஜி கோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து இங்கே ஆவரேஜாகவே பண்ணித்தராங்க இது வந்து குரூப் ஆஃப் ஆரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி ப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தராங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கேயும் உங்களுக்கு சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வந்து பண்ணி தராங்க இப்போ ஆர்எம் கே ஆர்எம்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் தென் ஃபோர் அது மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது அந்த காலேஜ் எப்படி பண்ணி தனியாக ஈக்குவலாக அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்கே இருக்காது தென் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து என்பிஏ நாக் அக்ரிடேட்டட் வாங்கின காலேஜ் அதனால் வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலயமா வந்தீங்கனாலும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி செவன் தௌசண்ட் இங்கே வந்து பிஜி கோர்சஸ் எதுவுமே கிடையாது பட் இங்கே வந்து இந்த ஃபீஸஸ்ன்னு பார்த்துக்கும்போது இங்கே இந்த காலேஜ் வந்து ட்ரா உங்கள் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கும் தென் டிரான்ஸ்போர்ட் கம்பல்சரியாக இருக்கும் அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த உங்களுக்கு பேமெண்ட் அது ஃபீஸை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஃபீஸ் இந்த தான் உங்களுக்கு வந்து வாங்குவாங்க அப்படின்லாம் கிடையாது கிடையாது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் அந்தந்த காலேஜுக்கு அந்தந்த ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து டெஃபினட்டாக மாறும் தென் ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் போத் யூஜி அண்ட் பி யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே பண்ணி தராங்க தென் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் பில் பண்ணி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர் மந்த் ஆகும் அதே மாதிரி எலக்ட்ரிகல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க எஸ்டா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஆகும் அட்மிஷன் ஃபீ கிடையாது இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எயிட் தௌசண்ட் பெர் மந்த்துக்கிட்ட வருது கேக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை அதாவது எயிட் தௌசண்ட் சரிங்களா எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட உங்களுக்கு இப்போ மந்த்துக்கு ஆகுது அதனால் இந்த காலேஜ் நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்டல் வந்து ஒன் இயர்க்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன் லேக் மேலே உங்களுக்கு ஹாஸ்டல் மட்டுமே உங்களுக்கு ஆகுது ஏன் அது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு டென் தௌசண்ட் எங்களா மினிமம் வந்து டென் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஹாஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இல்லை உங்களுக்கு சிட்டியில் எல்லா ஏரியாவிலும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் ஹாஸ்டல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க அதனால காஸ்ட் வந்து ஹாஸ்டலை பொறுத்த கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன் ஆனால் உங்களுக்கு சாப்பாடு நல்லாவே கொடுக்குறாங்க வேணு கம்பேர்ட் டு சம் அதர் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சென்னை அரவுண்ட் சிட்டிஸில் உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற வேறு எந்த காலேஜுமே கிடையவே கிடையாது தென் இந்த காலேஜை பற்றி இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் இந்த காலேஜ் வெப்சைட்டை போய் பாருங்கள் தென் இந்த காலேஜில் அளவுக்கு உங்களுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ்னால் எந்த அளவுக்கு வந்து புக்ஸ் ஜேர்னல்ஸ் ரீசோர்ஸஸ்க்கு தென் வந்து கான்ஃபரன்ஸ் செமினார்ஸ் ஷாப்ஸ் இது மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்க ஆரம்படியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்துட்ருக்குறாங்க இந்த காலேஜில் புக்ஸ் லைப்ரெரி ஜர்னல் ஈசோர்ஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் லெபார்ட்ரீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தென் இன்ஜினியர் ஒர்க்ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே టూ క్రాస్ ఉంది స్పెండ్ ఉంటాయి కదా టూ క్రోస్ ఉంది మెయింటెనెన్స్ ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ అనమాట దెన్ సెమినార్ కాన్ఫరెన్స్ వర్క్షాప్స్ ఇది మరి యాక్టివిటీస్ పోయినా థర్టీ லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால் இங்கே வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ் கரிக்குலரை பொறுத்த வரைக்கும் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே கோர்சஸ் மட்டும்தான் இங்கே நாலு கோர்சஸ் இருக்குது இந்த நாலு கோர்ஸஸ்குள்ளே படிக்க விரும்புகிறவங்க டெஃபினட்டாக வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம் இங்கே ப்ளேஸ்மெண்ட்டு கிராஜுவேஷனு தென் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அருமையாக இருக்குது எஸ்பெஷலி ஹாஸ்டல் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நல்லாவே இருக்குது தென் இந்த காலேஜ் வந்து ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு காலேஜாக இருக்கிறதுனால அங்கே எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்களோ அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் பண்ணி பண்ணித்தரதுனால இந்த காலேஜுக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இன் கேஸ் ஆரம்பிய காலேஜ் கிடைக்கலனா இந்த காலேஜை தாராளமாக எடுக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பேர் எடுத்து சந்திக்கிறேன் தேங்க்யூ